வெல்கம் டு குயின் பீடியா. எப்போவுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லபடியாக கனவு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தூங்குவோம். நல்ல கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, எதனால அது வந்தது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அதாவது கிமு 3100 ஆண்டுக்கு முன்னாடியே மெசபடோமியா சிவிலைசேஷன் பிறந்த டைம்லயே இந்த கனவை பத்தி நிறைய செய்திகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல வர்ற கனவுகள் எல்லாமே தெய்வங்கள்ட்ட இருந்து வர்ற ஒரு செய்தியா தான் பார்த்திருக்காங்க. இப்ப கூட நம்ம ஏதாவது ஒரு கனவு கண்டா அது எதனால வந்தது, அந்த கனவு என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம அதிகமாவே யோசிப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு கனவுல நம்ம பார்க்க போற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கனவை நம்ம பார்த்தா 5 நிமிஷத்துக்குள்ள கனவோட பாதிய நம்ம மறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. 10 நிமிடத்துல 90% கனவு நமக்கு மறந்து போயிடும். பார்வை இல்லாதவர்களும் கூட கனவு காண்றாங்கன்னு சொல்லப்படுது. பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்வை இழந்தவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய கனவுகள்ல இதுக்கு முன்னாடி அவங்க கண்ட விஷயங்களை வச்சு ஒரு படங்களா அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்வை இல்லாமலாவே அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஒளி, வாசனை, தொடுறது, உணர்ச்சி, இது மூலமா அவங்க கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கனவு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை நீடிக்கும். தூக்கத்துல எத்தனை முறை வேண்டுமானாலும் தொடர்ந்து கனவுகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்முடைய கனவுகள்ல தெரிஞ்ச முகங்களை மட்டும்தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். தினசரி வாழ்க்கையில நம்ம ஏராளமான மனித முகங்களை பாக்குறோம். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம மனசுல வச்சுக்கிறது கிடையாது, மறந்துடுறோம். ஆனா நம்முடைய மூளை வந்து அதை சரியா ஞாபகம் வச்சுட்டு கனவா அது வெளிப்படுத்தி வருது. பலருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும், இதுவரை நான் கனவுல கண்ட இந்த முகத்தை பார்த்ததே இல்ல, இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கறது. ஆனா இது எல்லாமே நம்மளுடைய மூளையோட பிரதிபலிப்பா தான் இருந்துட்டு இருக்கு. சராசரியா வாழ்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல 6 வருடங்களை கனவுலயே கழிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. 6 வருடங்களை கனவுல கழிக்கிறான்னா அவருடைய வாழ்நாள்ல எவ்வளவு தூரம் கனவுகள் காண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. எல்லாருடைய கனவும் அழகா நிறங்களா வர்றது கிடையாது. 12% மக்களுடைய கனவுகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் வந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கனவுகள்ல வந்து ரொம்ப திகிலான கனவுகள் வரணும் அப்படின்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி விட்டமின் B6 அதிகமா உள்ள உணவை எடுத்துக்கோங்க. விட்டமின் B6 அதிகமா உள்ள உணவை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கும் போது திகில் கனவு அதிகமா வரும்னு சொல்லப்படுது. உண்மையாவே விட்டமின் B6 உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தூங்குனா த்ரில்லரான கனவுகள் வருமா அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தூக்கத்துல கனவு வரல அப்படின்னா உங்க உடம்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரத குறைபாடு உள்ளவங்களுக்கும் மனநிலை பாதிப்பு உள்ளவங்களுக்கும் ராத்திரி கனவு வராது அப்படின்னு சொல்லப்படுது. கனவு வரல அப்படின்னா கூட பிரச்சனை அப்படிங்கறத நம்ம உணரணும். அது மாதிரி நம்ம காண்ற கனவுக்கும் தூங்குற அறைக்கும் உள்ள வெப்பநிலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதிக குளிர்ச்சியான அறையில நம்ம தூங்குனா அதிக அளவு கெட்ட கனவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே கனவு காண்பவர்களுக்கு அந்த நேரங்கள்ல அதிகமான கவலைகள் ஏற்படும்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, கனவு காணுற நேரங்கள்ல வந்து பாசிட்டிவான அந்த உணர்வுகளை விட நெகட்டிவான உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ராத்திரி நம்ம தூங்கும் போது 4 to 7 கனவுகள் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லப்படுது. சராசரியா நம்ம தூங்குற ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குன 2 மணி நேரத்துக்குள்ள கனவு காண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கனவு காணும்னு சொல்லப்படுது. நாய்கள் பொதுவா கனவு காணும் போது அதோட கால்கள் ஓடுவதை போல அசையும். அது மட்டும் இல்லாம நாய்கள் கனவு காணும் போது உடனடியா சத்தமிடமும் தொடங்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர்ற கனவுகளும் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆண்கள் தங்களுடைய கனவுல மற்ற ஆண்களை 70%, பெண்களை 30% காண்றாங்க. ஆனா பெண்கள் வந்து கனவுல கிட்டத்தட்ட சம அளவு ஆண்களையும் சம அளவுக்கு பெண்களையும் காண்றாங்கன்னு சொல்லப்படுது. அது மாதிரி ஆண்கள் பெண்களை விட அதிகமா ஆயுதங்களை பற்றிய கனவுகளை காண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்களுடைய கனவுகள் அதிக ஆக்ரோஷம் உடையதா இருக்கும். உடல் ரீதியான செயல்பாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெண்களுக்கு உடல் செயல்பாடுகளை விட அதிக உரையாடல்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு கனவுகள் எப்பவுமே கொஞ்சம் நீண்ட கனவுகளா இருக்கும். அது எல்லாமே எழுத்து வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கண்கள்ல, அதாவது கண் மடல்கள் அசைவு இருக்குன்னா அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
இந்த கனவுகள் எதனால வருது அப்படின்னு விஞ்ஞான ரீதியா யோசிக்கும் போது பலவிதமான வேலைகளை நம்ம பகல் டைம்ல தான் ஈடுபடுறோம், பலவற்றை பற்றி பேசுறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம். இது எல்லாமே சிந்தனைகளா நம்ம மூளையில குவிஞ்சு கிடக்கு. நம்ம நினைக்கிறோம் பகல் நேரங்கள்ல மட்டும் அதிக வேலை செய்யறதுனால நம்ம மூளை வந்து அதிகமா பகல்ல தான் இயங்குதுன்னு. ஆனா அப்படி இல்லை, மூளை வந்து இரவு நேரங்கள்ல நம்ம தூங்கும் போதுதான் ரொம்ப அதிகமாவே வேலை செய்யுது. பகல் நேரங்கள்ல நம்ம பண்ற எல்லா சிந்தனைகளுமே மூளைக்குள்ள செதறி இருக்கும். தூக்கம் அப்படின்னு நம்மளை அறியாமலே ஆண்ட ஒரு மயக்க நிலையில இருக்கிற அந்த செயல்பாட்டு நேரத்துல இந்த நினைவுகள் எல்லாமே நமக்கு கனவா வருது. கனவு கண்டுட்டு இருக்கிற நம்ம திடீர்னு முழிச்சிருவோம், ஆனா நம்மளால எழும்பவோ அசைக்கவோ முடியாது. அந்த ஒரு சில நிமிடங்கள்ல ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தூக்கத்துல இருக்கும்போது கனவு காண்ற அந்த நேரத்துல மூளை ஏங்கிட்டு இருக்கிறதுனால அது நம்மள எழும்ப சொல்லி கட்டளையிடும். ஆனா நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா நம்ம உடல் இப்பவும் அந்த கனவு நிலையே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம முழிச்சிருந்தா கூட பக்கத்துல உள்ள எந்த பொருளை தொடவோ அல்லது நம்ம உடலை அசைக்கவோ எழும்பவோ எதுவுமே பண்ணாம ஒரு சில நிமிடங்கள்ல வந்து நம்ம அப்படியே இருந்துடுறோம். இதை நினைச்சு நம்ம பயப்பட தேவை கிடையாது. கொஞ்ச நேரத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா நார்மல் கண்டிஷனுக்கு நம்ம வந்துருவோம். நமக்கு கனவையும் நிஜத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியும், ஆனா விலங்குகளுக்கு அப்படி பிரிச்சு பார்க்க தெரியாது. உதாரணமா நம்ம வளர்க்கிற நாய் முந்தின நாள் ராத்திரி ஒரு கனவு காணுது, அந்த கனவுல நம்ம அதை தாக்குற மாதிரி கனவு கண்டுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில சம்பந்தமே இல்லாம அது நம்மள கடிக்க வரும், இல்ல குறைக்கும், நம்மள ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா முந்தின நாள் ராத்திரி அந்த நாயோட கனவுல நம்ம ஏதோ அதுக்கு தவறா தீங்க விளைவிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கனவையும் நினைவையும் பிரிச்சு பார்க்க தெரியாத அந்த நாய் அடுத்த நாள் நம்ம கிட்ட அந்த கோபத்தை வெளிப்படுத்துது. அது மாதிரி நம்ம காண்ற எல்லா கனவுகளுக்குமே அர்த்தங்களும் இருக்கு. கனவுகள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்கு தான் வருது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய விஞ்ஞானிகள் தாங்க கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளையுமே கனவுகள்ல முதல்ல நாங்க கண்டதாக சொல்லியிருக்காங்க. இத பத்தி நிறைய புக்ஸ்லயும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கனவுல ஏற்கனவே அந்த ஸ்பைரல் பேட்டர்னை வந்து முதல்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏவை கண்டுபிடிச்சவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த டிஎன்ஏங்கிற ஒரு விஷயத்தையே நான் தேட ஆரம்பிச்சேனும் அதை கண்டுபிடிச்சேனும் சொல்றாரு. நம்ம தூங்கும் போது கனவுகள் காண்றோம், அது நிஜத்துல அப்ப நடக்கிற விஷயங்கள் கூட கலந்து விடுது. இதுதான் ட்ரீம் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பயங்கர தாகம் வந்து கனவுல நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஆனா தாகம் தனியாது. உண்மையிலேயே அந்த கனவுல இருந்து எழுந்து நம்ம தண்ணி குடிச்சா மட்டும்தான் அந்த தாகம் தனியும். இப்போ கனவும் நினைவும் இணைகின்ற ஒரு இடமா அது அமையுது. இந்த இடத்த தான் நம்ம ட்ரீம் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். கனவுல நிறைய பேர் உளருவாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அவங்க அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வகையான ட்ரீம் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைங்க பொதுவா 3 வயது வரைக்கும் அவர்களை பற்றின கனவுகளை அவங்க காண்பது கிடையாது. அதே மாதிரி குறட்டை விடும்போது மனிதர்கள் கனவு காண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டும் ஆய்வுகள் சொல்லப்படுது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சராசரியா 1460 கனவுகள் வரைக்கும் காண்றான். ஒவ்வொரு 90 நிமிடத்துக்கு ஒரு முறைக்கும் அனைவருமே கனவு காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகாலை தான் கனவுகள் அதிக நேரம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரு குழுவினர் வந்து கனவை ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் வந்து மனைவியோட கனவுல ரொமான்டிக்காவோ அல்லது பாலியல் சார்ந்த கனவுல வந்தாங்கன்னா அந்த ஆண் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரீமை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். எந்தெந்த மாதிரியான ட்ரீமுக்கு என்னென்ன மாதிரி மீனிங் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து இமீடியட்டாக ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரீமை பற்றின வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுனா கூட கமெண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.